السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله حمدا وعافيا نعما كافيا مزيدا فوفنا يا كريم يا رحيم يا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله الذي أرسل الله كافة للناس بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا أما بعد فقد ورد في الخبر عن أبي العباس عبد الله بن عباس بن عبد المطلب رضي الله عنه عن رسول الله صلى الله عليه وسلم قال فيما يروي عن ربه تبارك وتعالى قال إن الله كتب الحسنات والسيئات ثم بين ذلك فمن هم بحسنة فلم يعملها கதபஹ அல்லாஹு தபாரக வ தஆலா இந்தஹு ஹஸனத்தன் காமிலா வஇன் ஹம்ம பிஹா ஃபஅமிலஹ கதபஹ அல்லாஹு அஸர ஹஸனாத்தின் இலா சபஈ மியாத்தின் லஃஃபி இலா லஃஃபின் கஸீரா வஇன் ஹம்ம பிஸய்யாத்தின் ஃபலம் யஅமலஹ கதபஹ அல்லாஹு இந்தஹு ஹஸனத்தன் காமிலா வஇன் ஹம்ம பிஹா ஃபஅமிலஹ கதபஹ அல்லாஹு ஸய்யாத்த வாஹிதா. சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பிஎன்டி மீடியா நேயர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபிமொழியை நாம் தொடராக பார்த்து கொண்டு வருகிறோம். அதன் வரிசையிலே இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு நபிமொழி. அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய கிருபையாளன், நம் மீது எவ்வளவு பெரிய கருணையாளன் என்பதை இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு அறிவித்துக் கொடுக்கிறது. இந்த ஹதீஸை அறிவிக்கிற அப்துல்லா இப்னு அப்பாஸ் பெரிய நபித்தோழர், சிறு வயதிலே ரசூலுல்லாட்ட இல்மை பெற்றிருக்கிறதுக்கு துவா பெற்றவங்க. இந்த ஹதீஸை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் என்று சொல்லி அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹதீஸை தான் ஹதீஸை குதுசின்னு சொல்லுவாங்க. ஹதீஸை குதுசின்னா என்ன? அல்லாஹு சொல்லுகிறான் என்று சொல்லி ரசூலுல்லா சொல்லுவாங்க. அல்லா சொல்கிறாங்க, அல்லா என்ன சொல்கிறான் பாருங்க. அல்லா சொல்கிறான், இன்னல்லாஹ கத்தபல் ஹசனாத்தி வசையா, அல்லாஹு தஆலா நன்மைகளையும் எழுதிவிட்டான், தீமைகளையும் எழுதிட்டான். எதெல்லாம் நன்மை, எதை செஞ்சாலும் நன்மை, எதை செஞ்சாலும் தீமை, நல்லா எழுதிட்டான். சும்ம பிறகு பையன் தாலிக், அதை தெளிவும் படுத்திட்டான். யாருக்கா தெளிவு இல்லாமல் இருக்கா சொல்லுங்கள்? தொழுதா என்ன கிடைக்கும்? நன்மை தான் கிடைக்கும். தொழுதா பாவம் கிடைக்குமா? தீமை கிடைக்கும். இல்லை, தொழுதா என்ன தான் கிடைக்கும்? நன்மை தான் கிடைக்கும். தப்பு செஞ்சால் போய் பேசினா? அப்போ அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான், எதெல்லாம் செஞ்சால் நன்மை, எதெல்லாம் செஞ்சால் தீமை பாவம். அடுத்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், ரசூலுல்லா சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் சொல்கிறான்ட்டு. என்ன பாருங்கள், எப்படி எவ்வளோ அல்லாஹுடைய கருணை இங்கே தான் இருக்குது. ஒரு மனிதன் வைன் ஹம்ம பிஹா வைன் வைன் ஹம்ம பிஹசனா, யார் ஒருவர் ஒரு நன்மையை செய்ய நாடுகிறார், ஒரு நன்மை செய்ய என்ன செய்யாது நாடுறார், ஆனால் பலம் யாமலகா அதை செய்யலை, நினச்சாரு செய்யலை. கத்தபஹல்லாஹு தபாரக வ தஆலா இந்தஹு ஹசனத்தன் காமிலா, இந்த நன்மை செய்ய நினைச்சாரா இல்லையா, இந்த நினைச்சதுக்கு அல்லாஹ் ஒரு நன்மை எழுதுறானா? அல்லாஹு அக்பர். ஒன்றும் இல்லைங்க, பாங்க சொல்கிறாங்க, பாங்க சொன்னே வீட்டிலேருந்து தொழுக போகணும்னு நினைக்கிறோம். இப்போ இந்த நினைச்சதுக்கு என்ன செய்யப்பட்டுருச்சு? நீங்கள் தொழுக போகாட்டினாலும் என்ன செய்யப்பட்டுருச்சு? ஒரு நன்மை எழுதப்பட்டுருச்சு. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபைன் ஹம்ம பிஹா ஃபமிலஹா, அல்லாஹ் சொல்கிறான் சல்லா சொல்கிறாங்க, ஃபைன் ஹம்ம பிஹா, ஒருவர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு, ஃபமிலஹா அதை நினைச்சிட்டாரு செஞ்சிட்டாரு. கத்தப அல்லாஹூ அசர ஹசனாத்தின், அல்லாஹு தாலா பத்து நன்மை எழுதுனா, இலா சபாமியாத்தி லாஃபின், அதிலிருந்து எழுபது மடங்கு, எழுநூறு மடங்கு எழுதுனான். பத்துலேருந்து எத்தனை மடங்கு? எழுநூறு மடங்கு. அல்லாஹு அக்பர். ஆனால் எவ்வளவு நன்மைகள் நமக்கு அல்லாஹ் கொடுக்குறான்னு பாருங்கள். சரி, இது நன்மை ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வைன் ஹம்ம பி செய்யாத்தின் பலம் யாமலஹா, ஒருவர் ஒரு தப்பை செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆனால் என்ன செய்யலை செய்யலை. என்னங்க செய்யணும்? நன்மையை செய்ய நினச்சி செய்யலைன்னா ஒரு நன்மையை கொடுத்தான். அப்போ தப்பை செய்யணும்னு செய்யலைன்னு என்ன செய்யணும்? ஒரு தப்பை தான் எழுதணும். ஆனால் சிறந்தா சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், கத்தபஹல்லாஹு இந்தஹு ஹசனத்தன் காமிலா, அல்லாஹ் ஒரு நன்மையை எழுதுகிறான். அல்லாஹு அக்பர். தப்பை செய்யலையா இல்லையா? தப்பை செய்யலையில அந்த செய்யாத கடை என்ன செய்யறான்? ஒரு நன்மை எழுதுகிறான். அல்லாஹு அல்லாஹுடைய கருணையை பாருங்கள். அது மட்டும் பாருங்கள், வைன் ஹம்ம பிஹா ஃபமிலஹா,
ஒரு தவறை நினைக்கிறாரே அதை செஞ்சிட்டாரே, கத்தபகல்லாஹு செய்யத்தன் வாஹிதா, அல்லாஹ் ஒரு பாவம் தான் எழுதுறான். நன்மையை சொன்ன மாதிரி 70 மடங்கோ 700 மடங்கோ 10 மடங்கோ எழுதாம என்ன செய்யலா, ஒரே ஒரு பாவம் தான் எழுதுறான். அப்போ அல்லாஹுடைய கிருபையை பாருங்கள், நம்ம எவ்வளவு நன்மைகளை செய்ய நினச்சிக்கிறோம், அந்த நன்மைகளை செய்கிறதுக்கெல்லாம் ஒரு நன்மை, அந்த நன்மையை செய்ய நினச்சி அதை செஞ்சிட்டோம்னா 10 to 700 மடங்கு நன்மை. ஆனால் இன்றைக்கி நம்ம அதை செய்ய நினைக்கிறோமா? இல்லை. ஆனால் பாவம் தான் அதிகமாக செய்ய நினைக்கிறோம். அப்பயும் பாருங்கள், அல்லா அந்த பாவத்தை நினச்சி நீ செய்யலைன்னா கூட அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுக்குறான். அன்பானவர்களே, அல்லாஹுடைய கருணை, அல்லாஹுடைய கிருபை, நன்மையை செய்ய நினச்சாலே நன்மையை கொடுக்குறான் அல்லாஹ். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நன்மைகளை செய்யணும், அது முடியுதோ இல்லையோ ரெண்டாவது, நியத்துகளை நல்லதை செய்யணும் என்ற அந்த நல்லதையே நினைக்கிற நல்ல நசீபை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.